வணக்கம் வந்தமே நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் எல்லாருமே ஞானம் எழுதிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போ ஞானம் எழுதியவர்கள் யார்? பெரியவர்கள் அப்படின்னு பொதுவான ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானியர்களும் அடியவர்களும் இல்லையா? ஸோ இதுபோல் இருக்கக்கூடியவர்கள் தான் ஞான நிலை முக்தி பேறு அப்படிங்கிறத எழுதிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த ஒரு நிலையை அடைந்தவர்கள், இறை அப்படிங்கிறது என்னன்னு உணர்ந்து இறையோடு ஒன்றரக் கலந்தவர்கள் பெரியவர்கள், சரிங்களா? ஸோ அவர்களை வந்து நம்ம பெரியவங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பின்பால் அவர்களை நம்ம குறித்து சொல்கிறோம். அப்போது இந்த பெரியவர்கள் நூல்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். எல்லா பெரியவர்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு நூல் செஞ்சுருப்பாங்க இல்லையா? இறை அப்படின்னா என்ன, இறை தன்மைனா என்ன, இறைவனை கண்ட உடனேயே இறை உணர்வு அப்படிங்கிறத நான் வந்து அனுபவித்த உடனேயே, என்னுள் இறையை கண்டு கழித்த உடனேயே நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி, அந்த உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இறையினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த இறையை அடைவது எப்படி அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இந்த இறையை அடைவது எப்படி அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா, அப்படி தேடி படிக்கும் பொழுது அது உட்புறமாக புகுந்துருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நுணுக்கமாக படித்தா தான் தெரியும், வெறுமனே மேம்போக்காக பார்த்தா தெரியாது. அப்போ பெருவாரிய உள்ளே பார்க்கும் பொழுது இறை அனுபவம் அப்படிங்கிறது என்னென்னு எழுதியிருப்பாங்க, இறைனா என்னென்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் சரிங்க. அது இதெல்லாமே அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி தானே, அவங்க பார்த்தாங்க, பார்த்ததை வந்து இங்கே எழுதி வச்சுருக்காங்க, இவ்வளோதானே. இதை வெறுமனே பாடுறதுனால எனக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை பாடுனா எனக்கு புண்ணியம் கிடச்சிருமா, இதை பாடுனா எனக்கு வந்து முக்தி பேர் கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்குண்டான விடை என்னென்னா, கிடைக்காதுங்கிறது தான் அதுக்குண்டான விடை. அப்போ எதற்காக நான் அதை படிக்கணும? அதை தொடர்ந்து படிக்க 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 தான் அதற்கு உட்புறமாக இருக்கக்கூடிய நுணுக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த நுணுக்கம் அப்படிங்கிறது தெரிய வருவதற்கு முன்னதாக மனமானது இலகிய நிலையில் வந்து இருக்க வேண்டும். எதொன்னையும் உள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையும் வாங்கி கொண்டதை உணரக்கூடிய தன்மையிலையும் மனமானது இருக்க வேண்டும். மனம் இறுகி போய் கல் போல் இருக்கக்கூடாது. நான், எனது, எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுயநலம் அப்படிங்கிறது நமக்கு விட்டு முழுமையாக நீங்கணும். இதெல்லாம் நீங்குவதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரியவர்கள் இயற்றி வைத்த நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு பெருவாரிய உதவும். அப்போ முதல்ல மனமானது கரையணும். மனம் கரைய 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 இறைங்கிறது என்னன்னு நமக்கு புரிய வரும். இறைங்கிறது என்னன்னு புரிய வர 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 பெரியவர்கள் நூல்களின் வாயிலாக இறைனா என்ன, அந்த இறையை அணுகுவது எப்படி, இந்த பாரு நான் இப்படி தான் செஞ்சேன், இந்த நீயும் அதே மாதிரி பயணிக்கலான்னு சொன்னதும் புரிய வரும். இப்போ புரிஞ்சதற்கு பிறகு நாமும் அதில் பயணிக்க ஆரம்பிப்போம். பயணம் ஆரம்பித்த மாத்திரத்திலேயே இறைவனுடைய அனுபவங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்து எப்போ முழுமையாக போய் இறையோடு கலக்கிறோம் அப்படிங்கிறது அது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது இல்லைங்களா? இப்போ பெரியவர்களுடைய நூல்கள் நமக்கு இப்படித்தான் உதவுகிறது, இப்படி தான் பயன்படுத்தவும் செய்யணும். வெறுமனே தேவாரம் பாடினங்க, திருவாசகம் பாடினங்க, என்ன பயன் இருக்குது வெறுமனே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறதுனால? ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ அங்கே பெரியவர்கள் கூறிய அந்த நுணுக்கம் நமக்கு வந்து புரியணும். இன்றைக்கி அப்பர் சாமியினுடைய தேவாரத்துலேருந்து ரெண்டு பாட்டு பார்க்குறேங்க. அவர் தில்லையில் பாடின இரண்டு பாடல்களை பார்க்குறோம். நல்லா பாருங்கள், மனமானது உருக வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது இல்லையா? அப்போ நாம் இங்கே வந்ததற்குண்டான நோக்கம் தெரியணும். மனமானது அதற்கு நோக்கம் தெரிந்து அந்த நோக்கத்தை ஒப்புக்கொண்டு அதன் வாயிலாக செல்வது அப்படிங்கிறதுக்கு மனம் வந்து ஒப்புதலுக்கு உட்பட்ட ஒரு நிலையில் மனமானது இருக்கணும்ல. அப்போ மனம் இலகிய நிலையில் இருந்தால் தான் எதை உள்ளே கொடுத்தாலும் வாங்கிக்கும். தண்ணி தான் எதை உள்ளே கொடுத்தாலும் வாங்கும். இறுகி போயிருக்கக்கூடிய கல் எதை உள்ளே கொடுத்தாலும் வாங்காது இல்லைங்களா? உள்ளே போனாலுமே அதனால் பயன் இருக்காது, அடி ஆழம் காணாது. ஆனால் நீர் அப்படி கிடையாது, அது உள்ளே வாங்கிக்கும் இல்லை? அதுபோல் இருக்கணும், இலகிய நிலையில் இருக்கணும். பாருங்கள், இலக வைப்பதற்கு ஏற்றார் போலவே பாடல் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு கற்பனை காட்சின்னு அப்படி சொல்லிகிட்டே வரேன். ஒரு கற்பனை காட்சி உங்களுடைய மனசில் நீங்கள் வளர்த்திக்கிங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்பர் சாமியினுடைய தேவாரத்தில் தில்லை அப்படிங்கிற அந்த பதியில் பாடின பாட்டு பார்க்கக்கூடியது வந்து 3, 4, 5 பாட்டை பார்க்க போகிறோம். 3வது பாட்டா 4வது பாட்டா 5வது பாட்டு அந்த 3 பாட்டை பார்க்க போகிறோம். வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் அந்த ஒரு கற்பனை காட்சியில் இது பண்ணிக்கிங்க. பாருங்கள், கல்மணவீர், அவர் வாயை திறந்தோடனே அதுதான் சொல்கிறார், கல்மணவீர் கல் போன்ற மனமுடையவர்களே. ஸோ இலகின தன்மையே அந்த இடத்துல இல்லை, நான் என்ற அகம்பா வந்து அந்த இடத்துல இருக்குது, எனக்கு வேணும் அப்படிங்கிறது செல்ஃபிஷ்னஸ் இல்லைங்களா? ஸோ அந்த கல்மனவீர் இன்னும் இந்த உலகப்பற்றோடு இருந்து புலன்களினுடைய உணர்வுகளினால் வயப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களே, அதுதான் கல்மனவீர். எதை சொன்னாலும் அவர்களால் ஏற்றுக்க முடியாது, அவங்களுக்கு நான் மட்டும்தான்
அப்படிங்கிற அந்த ஒரு குணம் தான் இருக்கும். அதனால தான் அவர்களை கல்மனவீர் அப்படின்னார். கல்மனவீர், கழியும் கருத்தே. கழியும் கருத்தேன்னா என்ன, இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிறது அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மாறி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு நொடிப்பொழுதில் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போது அந்த கருத்து, இன்றைக்கி இருக்கிற கருத்து அடுத்த நொடி மாறிடுது. அப்போ அது அதுதான் அது வந்து அந்த கருத்து கழிந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய கருத்து. கல்மனவீர், கழியும் கருத்தை சொல்லி காண்பதென்ன, அதை பேசுகிறதுனால உனக்கு என்னையா பயன் இருக்க போகுது? சாமிகிட்ட போகிற, சாமிகிட்ட போய் நீ என்ன பண்ணுற, நீ வந்து சாமி அந்த மாதிரி கஷ்டப்படுறேன், எனக்கு காசு பண்ண வேணும், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் அந்த நல்லது பண்ணேன், இது பண்ணேன், நான் யாருக்கும் துன்பம் நினைக்கல சாமி, எனக்கு இப்படி போய் இது பண்ணிட்டே, எனக்கு காசு கொண்டா, பொண்டாட்டி கொண்டா, புள்ளை கொண்டா, புருஷன் கொண்டா, இப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? அதுவும் கூட ஆனால் அழகான பொண்டாட்டி வேணும், இந்த புள்ள அழகாக இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைனு கேட்குறேன்னு வச்சுங்களேன், அதை விட இன்னொன்று அழகாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, அடடா அதை விட இது அழகாக இருக்கே, அப்போ இதனை கல்யாணம் பண்ணி, ஒரே நொடியில் மனுஷனுடைய மனசு மாறி போயிடும். உதாரணத்துக்கு சொன்னேன், இது போகிற எல்லா காரண காரியத்திற்கும் மனமானது மாறுபட்டே தீரும். அதனால தான் அதுக்கு மனம் ஒரு பேய் குரங்கு அப்படின்னார் வள்ளலார் இல்லையா. ஸோ கல்மனவீர், அப்போ எதையொன்னும் உள்ள என்ன சொன்னாலும் உள்ள ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை இல்லை. என் துன்பம் பெரிது, என் இன்பம் பெரிது, நீ ஒருத்தன் பைத்தியகாரம் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லுவோமா இல்லையா இல்லையா? அப்போ நான் எனதுங்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் அதிகமாக இருக்குது. இதை தான் கல்மனவீர், எதை சொன்னாலே நீ பயனில்லாத ஒரு இதில் இருக்க கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை நம்ம. கல்மனவீர், கழியும் கருத்தை சொல்லி காண்பதென்ன, நீ இந்த மாதிரி சும்மா இந்த உலக இச்சைகள் கூட இருந்து சொல்லி அதை பற்றி பேசுகிறதுனால என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் அந்த இடத்துல இல்லை சரிங்களா. நல்மணவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்திளங்க, என் மனமே ஒன்று புக்கன் போந்தது சுவடில்லையே. இன்னொரு அழகான ஒரு பாட்டு தெரியுங்களா. அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில்லாத ஒன்றை பேசியோ வேண்டியோ அதனால் பயன் இல்லை. அப்போ என்ன பயன் சொன்னால், நல்மணவர், யார் நல்மணம், முன்னாடி வந்து என்ன சொன்னார், கல்மணவீர்னர், அடுத்த வார்த்தை நல்மணவர்ங்கிறார். அப்போ கல்மணவர் மனவீர் யார், இறுகிய உள்ளமுடையவர், நான் என்ற தன்மை கொண்டவர். நல்மணவீர்ங்கிறவர் யார், அவங்க யார், இலகிய மனமுடையவர், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை உடையவர், ஆராய்ந்து அணுகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர், பிற உயிரையும் தன்னுயிர் போல் கருதக்கூடிய ஒரு மனம் கொண்டவர். இவங்களை தான் என்ன சொல்கிறாரு, நல்மணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த ஒரு தன்மையில் இருக்குது. இறை அப்படிங்கிறதை உணர்ந்து உணர்வதற்காகவும் அதை நோக்கி தொழுது நிற்கக்கூடிய மனம் படைத்தவர், இதுதான் நல்மணவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நல்மணவர் நவில் தில்லையுள் வேண்டி நிற்கக்கூடிய தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், நட்டம்னா ஆட்டம்னு அர்த்தம், நடனம்னு அர்த்தம். சிற்றம்பலத்தில் வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த ஒரு ஈசனார் இருக்கார் பாருங்க, அந்த நடனம் எப்படி இருக்குமா, பொன் மலையில் வெள்ளி குன்றது போல பொழிந்திடங்க. ஏற்கனவே அது தங்க மலையா, அந்த தங்கமலையில் ஒரு வெள்ளி வந்து இப்படி பயங்கர பளீர் நடிச்சு எப்படி இருக்கும், அங்கமே பயங்கர பிரைட்டு, அதில் இன்னும் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளி குன்று அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒளி அப்படிங்கிறத சொல்கிறாங்க, மிகுதி அதை வந்து எடுத்துக்காட்டுறது, பயங்கர ஒளி பொருந்தியதாக இருக்கான். அதை பார்ப்பதற்கு பொழிந்து இளங்க, அப்படி அது நின்றுட்டு இருக்க, என் மனமே ஒன்றி புக்கணன், என் மனம் அதனோடு அப்படியே ஒன்றி போய் அதோடு கலந்துருச்சான். நான் அதுன்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லாமல் என் மனம் முழுவதுமாக அந்த ஒளித்திரளுக்குள்ளே அப்படியே போய் சேர்ந்துருச்சான். அது பாருங்கள், போந்த சுவடில்லையே, நான் போய் அதோடு கலந்துட்டேன், ஆனால் நான் இப்படித்தான் போனேன்னு சொல்கிறதுக்கே வழியில், அப்படியே கலந்துட்டேன். அது கூட எப்படியா போனேன், இப்படியே போனேங்க, கலந்துட்டேங்க, அவ்வளோதான், பதிலே இல்லை. எப்படி போனேன் தெரியல, என் மனம் அது கூட அப்படியே ஒன்றி போய் நின்றுது, அந்த திருநாடனத்தோடு அப்படியே ஒன்றி போய் நின்றுது, நான் அப்படியே போய் கலந்துட்டேன், அங்கே அங்கே இதே இல்லை, எப்படி போனேங்கிற சுவடே இல்லை அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட அந்த இறை எப்படி இருக்கும், அதை வந்து இப்போ இறைங்கிறது தன்மை இல்லாதது, ஒளியோடு கலந்தன்னு தான் சொல்கிறார் அப்பருசாமி எழு, என்ன சொல்கிறாரு, ஒளியோடு கலந்தன்னு தான் சொல்கிறார். இப்போ இந்த ஒளிக்கு எப்படி வேணாலும் உருவம் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போ இந்த உருவம் அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தையோ இல்லையா, அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குன்னு ஒரு அலங்கார நடை இருந்தது. இப்படி மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு நடை இருந்தது. இந்த பாடல்கள் எழுதிய காலத்தில் இலக்கணமாக காட்டணும்னா அவர்களின் போல் அப்படின்னு இலக்கணம் காட்டுவாங்க. அதனால தான் தெய்வத்திற்கு வந்து இன்றைக்கி நம்ம பாடக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் அந்த போல் இந்த நகை போட்டிருந்தேன், இந்த நட்டு போட்டிருந்தேன், இந்த உடுப்பு வச்சு உடுத்தியிருந்தேன், இந்த ஆயுதம் ஏந்தியிருந்தேன், இந்த இது வச்சுருந்தேன், இன்றைக்கி நம்ம கோட்டு சூட்டு போட்டிருக்கோம், ஏன் இதெல்லாம் இன்றைக்கி எழுதலை, அன்றைக்கி அது நடை, அந்த இலக்கணம், அதனால் அதன்படி எழுதியிருந்தாங்க. அதன்படி அப்பர்சாமி என்ன எழுதுறாரு பாருங்க, சாமியினுடைய உருவம் இப்படி இருந்து தான், இது அவர் மனக்கண்ணில் கண்ட காட்சி. நீங்கள் மாற்றி கொடு, உங்களை மாதிரி வேணாலும் நீங்கள் சாமியை பார்த்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது.
இல்லையா? அவர் இப்போ அப்பரசாமி எப்படி எழுதுற பாருங்க, குனிந்த புருவமும் இப்படி இருக்கான், அழகாக அப்படி வளைஞ்சிருக்கான், இன்னொரு அப்படியே கற்பனை வரும், குனிந்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் அப்படி செவந்த அப்படி குவிந்த வாயிருக்கான், கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் அப்படி லேஸ் அப்படி புன் சிரிப்பு அப்படி குமின் சிரிப்புமா, பனித்த சடையும் அப்படி குளிர்ச்சியான சடை உடையவரம், பனிந்த சடையும் பவளம் போல் மேனியும், பவளம் எப்படி சிவப்பாக இருக்கும்ல, பவளம் போல் சிவந்த மேனி உடையவனா, பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும், பால் போல் வெள்ளையாக இருக்கக்கூடிய திருநீரும் அணிந்திருக்கக்கூடிய பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும், அப்படியே பாதம் அப்படியே எடுத்து வச்சா அது அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஓசையும் அந்த ஒரு ஒரு பாதமும் அவ்வளோ இனிமையாக இருக்கான். அந்த பாதம் எடுத்து வைக்கிறத பார்க்கறதுக்கே அத்தனை ஒரு அழகாக இருக்கான். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு கொடுப்பன வாஞ்சுதுன்னா மனித பிறப்பையும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. இதை தவிர உனக்கு வேற என்னையா வேணும் இந்த மனித பிறப்பில், இதை விட்டு வேற உனக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் உனக்கு எல்லாமே. இதை காண பெற்றால் நீ புண்ணியம் பெற்றவன், அவ்வளோதான், நீ மனித பிறப்பு எடுத்ததற்கு உண்டான பயனை நீ அடைந்து விட்டாய் அப்படின்ட்டார் அப்பர் சுவாமிகள். இதற்கு துணையாக ஒரு பாட்டு, முந்தைய பதிவில் தான் இந்த பாட்டு பார்த்துருக்கோம். என்ன பாட்டு? இப்படிப்பட்ட இந்த மனித பிறப்பு எத்தனை உன்னதமானது, இவ்வளோ ஒரு அழகுடைய அந்த ஒரு தெய்வம், அதோடு எப்படி கலந்தேன் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இனிமையான மொழி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வம், அதை பெறுவதற்காக பேறு பெற்ற இந்த ஒரு மனித பிறப்பு எவ்வளவு பெரிய புண்ணியம் வாய்ந்த ஒரு மனித பிறப்பு இந்த மனித சட்டைங்கிறது முந்தைய பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், போன பதிவில் பார்த்த ஞாபகம் இருக்கா? இப்பேற்பட்ட இந்த வாக்கியத்திற்கு பாத்திரமானது இந்த மனித பிறப்பப்பா, இறையோடு ஒன்றிட கலந்து அந்த இறையினுடைய திருநாமத்தை பாடியும் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடியதற்குண்டான புண்ணியம் பெற்றது இந்த மனித பிறப்பப்பா, இதை நீ மதிக்க வேண்டாமா? இல்லை இது எவ்வளவு புண்ணியமான ஒரு மனித சட்டை இந்த சட்டை, அதுக்கான சொல்கிற வாய்த்தது நந்தமக்கோர் ஈதோர் பிறவி மதித்திடுமின், மதியங்கடா இந்த பிறவியை அப்படிங்கிறாரு. பார்த்தற்கு பாசுவதம் அழி அருள் செய்தவன் பத்தொருளீர் கோத்தன்று முப்புறம் வளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தன் ஆட்பட்டு இருப்பதன்றோ நத்தம் குழமையும். இது முந்தைய பதிவில் நான் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போது இந்த இதை நாம் சொல்லும் பொழுது மேபி அந்த சொல்லக்கூடிய அழகு வந்து எங்கிட்ட குறைவாக இருக்கலாம், இது இன்னும் நல்ல அழகாக விளக்கி சொல்லக்கூடிய நல்ல ஆசான்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் உண்டு. இதை சொல்ல கேட்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை காட்டிலும் இதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது இதற்குண்டான அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் தெரியுங்களா? அது ஒரு பயங்கர ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம எனக்கு கீழே லிங்க் தரேன், சரிங்களா? நீங்கள் படித்து பாருங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த பாடல்களை வந்து எடுத்து படித்து பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ பெரியவர்களுடைய பாடல் படிப்பதும் பாடலை வந்து மனதில் உள் வாங்கி கொள்வதும் அதை ஆராய்ந்து அணுகி பார்ப்பதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இறையை அப்பொழுதே எளிதில் போய் அடைந்து விடலாம். தடம் தெரிஞ்சவன் தான் இன்னொரு தடம் தெரியாதவனை காட்டி கூப்பிட்டு போக முடியும் இல்லைங்களா? குருடும் குருடும் சேர்ந்து என்ன பண்ணும், குருட்டாட்டம் தான் போடும் மூலர் பிரான் சொன்ன மாதிரி. அப்போ தடம் தெரிஞ்சவங்க வழி தெரிஞ்சவங்க தான் இன்னும் வழி தெரியாதவனை கூட்டிகிட்டு போக முடியும். இப்படி தான் இந்த வழி தெரிந்தவர்கள் வழி தெரியாத நம்மை கூட்டி செல்வதற்காக அவர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷன்தான் பெரியவர்களுடைய நூல்கள். அதை மதித்து சிரம் மேற்கொண்டு அதை எடுத்து நம்ம வந்து படித்து புண்ணிய பயன் பெற்று வாழ்வில் உய்வதற்குண்டான வழியாகி பார்க்க வேண்டும். எஸ் ஸோ யா, இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.